எப்போது இது தெரிய வரும்? ஒரு மனிதன் எப்போது இந்த உலகத்தை பொய் என்று உணர்கிறானோ, உணரணும், வார்த்தையை கவனிக்கணும், உணரணும், இந்த உலகத்தை எப்போது பொய் என்று உணர்கிறானோ அப்ப மட்டும்தான் இது எல்லாமே தெரிய வரும். அது வரைக்கும் தெரிய வர்றதுக்கு வாய்ப்பே கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தை நான் உண்மைன்னு நினைச்சேன்னா கண்டிப்பாக நான் மாட்டிக்கொள்வேன். இந்த உலகத்தை நான் பொய்ன்னு நினைச்சேன்னா தப்பிச்சிடும். ஏன் அந்த உலகத்தை நான் பொய்ன்னு நான் நினைக்கிறோம்? ஏன்னா அந்த உலகமே பொய் தானே, பொய்ய பொய்யா தானே பார்க்க முடியும். உங்க கண்ணுக்கு தெரியுதுன்றக்காக நீங்க எப்படி உண்மையா பாப்பீங்க? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, கோயம்புத்தூர் போறதுக்கு கோயம்புத்தூர் ரூட்ல போனா தான் கோயம்புத்தூர் போக முடியும். சம்பந்தமே இல்லாம நீங்க வாட்டுக்கு மெட்ராஸ் ரூட்ல போயிட்டு எப்படி கோயம்புத்தூர் போவீங்க? எனக்கு இதுதாங்க வரும், எனக்கு இதுதாங்க தெரியும், நான் இதை தாங்க செய்வேன்னு செய்யறதுக்கு பேரா வேலை? ஒரு வேலையை முடிப்பதற்கு எந்த வழியில போனா மிக சுலபமாக மிக சிறப்பாக முடியுமோ, அதுக்கு எது தேவையோ அந்த வேலையை தான் பண்ணணும். எனக்கு இதுதான் தெரியும் பண்றதுக்கு நீங்க எதுக்கு? அது நானே பண்ணிட்டு போயிருவேனே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் ஒரு ஆசை வந்துருது, மோட்சம் முக்தியை பத்தி எல்லாம் தெரிஞ்சோடனே உங்களுக்கு அவ்வளவுதான் அப்படின்னு எல்லாம் ஈஸியா கிடைச்சிடும். நீங்க அப்படிலாம் கிடையாது, இந்த உலகத்துல உங்களுக்கு பல கடமைகள் இருக்கு, அதை முடிக்கிற வரைக்கும் உங்களை சேர்த்துக்கவே மாட்டாங்க. அது வரைக்கும் பொறுமை காத்து பயிற்சி பண்ணி உலக பந்தங்களிலிருந்து விடுபட்டு அட்டாச்மெண்ட்ஸ்ல இருந்து விடுபட்டு சதா சர்வ நேரமும் சதா சர்வகாலமும் ராமரையோ கிருஷ்ணரையோ சிவனையோ பெருமாளையோ விஷ்ணுவையோ இல்ல வேற அம்பாலையோ உங்களுக்கு பிடிச்ச குருநாதரையோ யாரோ ஒருத்தரை நீங்க மனதளவிலையோ இல்ல பூர்வ மத்தியில கவனத்தை வைக்கும் போதோ அவங்க எப்போதும் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யக்கூடிய தன்மையில் இருப்பார்கள். ஏன் எப்பயுமே அவங்களோட நினைப்பிலேயே நீங்க இருக்கீங்கன்னு வையுங்க, உங்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதான் மேட்டர், குழப்பிக்க கூடாது. எப்போதுமே அந்த தன்மையில் இருக்கும்போது என்ன நடக்கிறது? அந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்கான ஆற்றல் மொத்தத்தையும் உங்களுக்கு இறைவன் அருளி விடுகிறார். அதான் உண்மை. நீங்க சத்தியத்தின் நெறியிலிருந்து தர்மத்தின் பிடியிலிருந்து தர்மத்தின் பாதையில நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் அந்த எறும்புக்கு கூட அந்த இறைவன் கொடுப்பாரு. அதை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னு வைங்க, நீங்க உண்மையா இருந்து கரெக்டான பாதையில போறீங்க, உங்களுக்கு கஷ்டம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா போதுங்க, உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய அந்த ஆற்றலை ஒரு சாதாரண எறும்பிற்கு கூட அருள்வார் இறைவன். இதுதான் உண்மைதான், சத்தியம், போட்டு குழப்பிக்க கூடாது. ஏன் எறும்புக்கு கொடுக்குறாரு, ஏன் ஒரு யானை கொடுக்கலாம், புலி கொடு? இறைவன் யார நினைச்சாலும் ஹீரோ வாக்குவாரு, ஜீரோ வாக்குவாருப்பா. ஒரு எறும்பு கூட பல சம்பவத்தை பண்ணும், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கடுகிறான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. அப்படின்னா என்ன? தான் யாருன்னு தான் உணர்றதுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, ஒரு கேடும் கிடையாது ஒருத்தனுக்கு. ஆனா என்ன பண்றாங்க, நான் யாருன்றத உணராம திமிர்த்தனமா சுத்திக்கிட்டு இருக்கிறான், தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். அப்புறம் என்ன சொல்றாரு, தன்னை அறியும் அறிவை அறிந்த பின், அதான் எது? அதான் யோக பயிற்சியோ இல்ல வந்து செல்ஃப் ரியலைசேஷன் க்ளோஸோ ஏதோ ஒண்ணு. தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அறிச்சிக்கு தான் இருந்தான். அப்படின்னா என்ன? நான் யாருன்றத உணர்ந்து நான் யாருன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கடைசியில நான் எதுக்கு இவ்வளவு நாள் இந்த உயிரை பாதுகாத்து வச்சிருந்தேன்னா, இந்த உயிருக்கு அர்ச்சனை பண்றதுக்கு இதை கோவிலா நினைச்சு இந்த உயிரை பாதுகாக்கிறதுக்கு தான் நான் வாழ்ந்தேன் அப்படின்றத அப்பதான் புரிய வருமா? சொல்றாங்க திருமூலர் சொல்றார், ஒவ்வொன்றும் அதற்காக நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் அதற்காக கொடுக்கப்பட்ட இடத்தில் நிச்சயமாக சென்று சேரும். நீங்க தடுத்தாலும் நிப்பாட்ட முடியாது, கொடுத்தாலும் தடுக்க முடியாது. எல்லாமே சூழ்நிலை தான், எல்லாமே சூழ்நிலை தான். அந்த சூழ்நிலையை எப்படி ஹேண்டில் பண்றதுன்ற பக்குவம் வந்துருச்சுன்னா அவன் தான் ஞானம் பெற்றவன். சூழ்நிலையை எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். இப்ப நான் இங்க இருக்கேன், கெட்ட வார்த்தையிலும் பேசலாம், நல்ல வார்த்தையிலும் பேசலாம், நெகட்டிவா பேசலாம், பாசிட்டிவா பேசலாம், பிசினஸ் பேசலாம், திமிருத்தனமா பேசலாம், எனக்கு இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா இத்தனையும் நான் பேசல, நான் எப்படி பேசுறேன் உங்களுக்கு புரிய வைக்கணும்ன்ற நோக்கத்திலேயே தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு எப்படி வேணாலும் பேசுறதுக்கு உரிமை இருக்கு, சுதந்திரம் இருக்கு. நான் எனக்கு எது தேவை என்றதை சூஸ் பண்ணிட்டு அந்த பாதையிலேயே போகும்போது வேற எதுவும் என்ன டைவர்ட் பண்ணாது.
ஒருவேளை டைவர்ட் பண்ணாலும் அதை பற்றிய கவலை நம்ம யாருக்குமே கிடையாது, அதை பத்தி நம்ம யோசிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஏன் குருநாதரோட திருவடியை புடிச்சுக்கிட்டு இருக்கும் போது எப்படி உங்களுக்கு ஒரு கெடுதல் நடக்கும் சொல்லுங்க பாப்போம். கெடுதல் மாதிரி தெரியாத கெடுதலாலாம் இருக்காது, ஒரு கட்டத்துக்கு மேல அதை உணரக்கூடிய ஆற்றல் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், இல்ல நல்லதுக்குதான் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரியும். அந்த பக்குவத்தை வளர்த்துக்கிறது தான் ஞானம். இறைவன் எந்த சூழ்நிலையிலும் தவறு செய்யவே மாட்டான், அவனது சிந்தனை செயல் படைப்பு அத்தனை மிக அருமையாக உள்ளது என்று ஆணித்தரமாக நம்பி முழுதுமாக ஏற்றுக்கொள்வதே ஞானத்தின் உச்சகட்ட நிலை. அந்த நிலைக்கெல்லாம் போயிட்டீங்கன்னு இறைவன் டெய்லி வந்து பேசுவார் உங்க கூட, எப்படி வேணுமோ அப்படி வந்து பேசுவாப்ல. ஏன் அவ்வளவு நம்பிக்கை வந்துருச்சுன்னா அவர் வந்துருவாப்ல, நம்பிக்கை வருதா அதுதான் கேள்வி. ஏன் நம்பிக்கை அவசியம்? ஏன்னா இறைவன் நம்பிக்கையின் ரூபமாவே தான் இருக்கிறான். இந்த நம்பிக்கையை பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மகாபாரதத்துல இருந்து ஒரு கதையை சொல்லலாம், உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். இந்த துரியோதனன் நினைக்கிறேன் பாஞ்சாலியோட சேலையை பிடிச்சி இழுக்கும் போது அது வாட்டுக்கு சேலை வந்துகிட்டே இருக்கு, யார் யாரையோ அந்த அம்மா கூப்பிடுறாங்க யாருமே வரல, கடைசியில கிருஷ்ணரை கூப்பிடுற கிருஷ்ணருமே வரல. அப்ப என்ன நடக்குது, இவர் கிருஷ்ணர்கிட்ட போய் இந்த அம்மா முறையிடுறாங்க, ஏன் நீங்க வரல, நான் கூப்பிட்டேனே உங்களை. இவர் கேட்டார், எப்ப கூப்பிட்டேன் அப்படின்னு கேட்டாரு. கூப்பிட்டேனே உங்களை, எப்ப கூப்பிட்ட, முன்னாடியே கூப்பிட்டேனே, முதல்ல யாரை கூப்பிட்ட, இந்த மற்ற ஆளுங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு கடைசியா கிருஷ்ணரை கூப்பிடுற. அப்ப நம்பிக்கை எங்க போச்சு அவங்களுக்கு, நம்பிக்கை எங்க அவுட் ஆகுது பாருங்க. உங்களுக்கு 100% நம்பிக்கை இருந்தா முதல்லயே நீ கிருஷ்ணர்ல கூப்பிட்டுருக்கணும். அது கூப்பிடும் போது எப்படி ஒரு தூணை புடிச்சுக்கிட்டு என்ன யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு நம்பிக்கை இல்லாம, கிருஷ்ணர் நம்பிக்கை இல்லாம தூண் மேல வச்ச நம்பிக்கை என் மேல வச்சிருந்தா நான் வந்து உனைய காப்பாத்திருப்பேனே, நீ ஏன் நம்பிக்கை வைக்கலன்னு கேட்டாரு கிருஷ்ணர். அந்த தன்மைக்கு வரதுக்காகத்தான் அத்தனை விஷயத்தையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், உடல் பொருள் ஆவி அத்தனையும். அத்தனையும் கொடுப்பதற்குண்டான காரணம் எதுக்காக யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க, எதுக்கு நம்ம இவ்வளவு வேலை பண்ணணும்? என் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றக்காக மட்டுமா? நான் நல்லா கோடி கோடியா சம்பாதிக்கணும்ன்றக்காக மட்டுமா? அப்படி அல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் சமூக கடமை என்று ஒன்று இருக்கிறது, அது அவங்கவுங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க கர்மாக்கு தகுந்த மாதிரி சின்னதாகவும் இருக்கலாம் பெருசாகவும் இருக்கலாம். அந்த சமூக கடமையில ஒருத்தன் உள்ள நுழையிற வரைக்கும் இறைத்தன்மையை அவ்வளவு சீக்கிரம் பார்க்கவே முடியாது. சமூகம் என்பது என்ன? மனிதர்களை மதித்து நடப்பது, மனிதர்களை சக மனிதர்களை ஊக்குவிப்பது, பாராட்டுவது, தேவையான நேரத்தில் பொருளையும் பொண்ணையும் கொடுத்து உதவுவது, தேவையான நேரத்துல, எல்லா நேரத்திலையும் கிடையாது, உண்மையான தேவை இருக்குன்ற பட்சத்தில். அப்ப அந்த தன்மைக்கு நீங்க போய் ஒருத்தன் உங்களை திருட்டுத்தனம் பண்றான், உங்களை ஏமாத்துறானா, அது அவன் கர்மம் அவனுவிப்பான். நீங்க தன்மையா இருந்தீங்களா, அதுக்குண்டான புண்ணிய பலன் அல்லது அந்த குருநாதர் தான் பண்ணாருன்னு நீங்க நினைச்சு பண்ணீங்கன்னா அதற்குண்டான ஆற்றல் 100% உங்களை வந்தடையும்.